வணக்கம். டான் தமிழ்நொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கை மின்சார சபைக்கு வழங்குவதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இல்லை. மின்சார சபைக்கு இனி எரிபொருள் வழங்க முடியாது என வலுசக்தி அமைச்சர் உதயகாமன் பிள்ளை தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் மின் உற்பத்தி நிலையங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நாடளாவிய ரீதியில் சில பகுதிகளில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டது. அதனை மீளமைப்பதற்காக 2 தடவைகளில் 3000 மெட்ரிக் டன் டீசல் வழங்கப்பட்டதுடன் இனி டொலர்கள் இன்றி அவ்வாறு எரிபொருளை வழங்க முடியாது என வலுசக்தி அமைச்சர் உதயகாமன் பிள்ளை தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை டொலர்களை வழங்கினால் மசகு எண்ணெயை இறக்குமதி செய்து வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபைக்கு வழங்குவதற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இல்லை எனவும் வலுசக்தி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருளை மின் உற்பத்தி நிலையங்களுக்கு வழங்கினால் வாகனங்களுக்கான எரிபொருள்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் இல்லாவிட்டால் 2 மணித்தியாலங்களுக்கு மின்சாரத்தை துண்டித்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது சாத்தியம் என்றும் வாகன சாரதிகளால் அவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது என்றும் வலசக்தி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வீடின்றி வாழும் மக்களுக்கு வீடமைப்பு திட்டத்தினூடான தீர்வினை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக துமிந்த சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் வீடின்றி வாழும் பெரும்பாலான மக்களுக்கு வீடமைப்பு திட்டத்தினூடாக தீர்வினை வழங்குவதற்கு தாம் எதிர்பார்த்துள்ளதாக தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் துமிந்த சில்வா தெரிவித்துள்ளார். உங்களுக்கு வீடு நாட்டிற்கு நாளை என்னும் வேலை திட்டத்தின் கீழ் கொலன்னாவை பகுதியில் அடிக்கல் நாட்டும் மற்றும் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் தலைவர் துமிந்த சில்வா கொலன்னாவை பகுதியில் அடிக்கல் நாட்டை 43 தினங்களுக்குள் உரியவர்களுக்கு வீடுகள் கையளிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று பெரும்பாலானவர்கள் வீடுகளின்றி உள்ளனர். வீடமைப்பு திட்டம் ஒன்றை ஏற்படுத்தி அவர்களுக்கான வீடுகளை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். கூரகலை புண்ணிய ஸ்தலத்தின் நிர்மாண பணிகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். கூரகலை புண்ணிய ஸ்தலத்தின் நிர்மாண பணிகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சப்ரகமுவ மாகாணத்தின் பலாங்குடையிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்தொட்ட பள்ளத்தாக்கில் கூரகலை புண்ணியஸ்தலம் அமைந்துள்ளது. மகரகதன் துறவிகள் வாழ்ந்த 13 கற்குகைகளை கொண்ட கூரகலை புண்ணியஸ்தலம் நீண்ட வரலாற்றை கொண்டது. கூரகலை புண்ணியஸ்தலத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அங்கு நிர்மாணிக்கப்பட்டு வரும் தாதுகோபுரம், புத்தர் சிலை மற்றும் தர்ம மண்டபத்தின் நிர்மாண பணிகளை பார்வையிட்டார். நெல்லிகளை சர்வதேச பௌத்த நிலையத்தின் ஸ்தாபகர் சங்கைக்குரிய வதுரகும்புரே தம்மரத்ன தேரர் தலைமையிலும் வழிகாட்டலிலும் கூரகலை விகாரை வளாகத்தின் அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அதன் நிர்மாண பணிகளை பார்வையிட்ட ஜனாதிபதி புண்ணிய ஸ்தலம் சார்ந்த வீதி கட்டமைப்பு மற்றும் 2000 பேர் அமரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள தர்ம மண்டபத்தின் நிர்மாண பணிகளை துரிதப்படுத்துமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். புண்ணிய ஸ்தலத்திற்கு வருகை தந்திருந்த மக்களிடம் சுமூகமாக கலந்துரையாடிய ஜனாதிபதி விகாரையின் சுற்று வட்டாரத்தையும் பார்வையிட்டார். அமைச்சர் பவித்ரா வன்னியராஜி, ஆளுநர் டிகிரி கோபகேடுவர், பாராளுமன்ற உறுப்பினர் அகில எல்லாவல்ல, பாதுகாப்பு படைகளின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாடளாவிய ரீதியில் செயற்படும் அனைத்து அமைச்சுக்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் காணிகள், வாகனங்கள் மற்றும் கட்டடங்கள் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நிதி அமைச்சின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் கே ஏ ரம்ஜா காந்தி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். குறித்த அறிவுறுத்தலுக்கு அமைய அனைத்து அரசு நிறுவனங்களும் ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு முன்னர் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான பெரும்பாலான காணிகள் அங்கீகாரமற்ற ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு அங்கீகாரமற்ற வகையில் பயன்படுத்தப்படும் காணிகள் வாகனங்கள் மற்றும் கட்டடங்கள் தொடர்பான தகவல்களும் அதற்கான காரணங்களும் தெரிவிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் மாறுபாட்டால் நாடு பெரும் பேரழிவை நோக்கி செல்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் மாறுபாடு நாட்டில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் விவகாரமாக மாறியுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தொற்று வீதத்தை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கத்திற்கோ அல்லது சுகாதார அதிகாரிகளுக்கோ அக்கறை இல்லையென சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளை புறக்கணிப்பதனால் நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் தொற்று நோய் கடந்துவிட்டது என்ற அனுமானத்தின் கீழ் பூஸ்டர் டோஸினை பெறுவதற்கான உத்தரவுகளை மக்கள் புறக்கணித்துள்ளார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகாரிகளினால் உறுதிப்படுத்தப்பட்டதை விட ஒமிக்ரான் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் ஒமிக்ரான் மாறுபாட்டால் நாடு பெரும் பேரழிவை நோக்கி செல்வதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் ஒமிக்ரான் தெரிவு பரவியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் ஒமிக்ரான் தெரிவு பரவியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒமிக்ரான் விரைவாக பரவக்கூடியது. இந்நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறைவாக இருந்தாலும் இந்நோய் அதிகளவான மக்களுக்கிடையே பரவி வருகின்றது. அதனால் இலங்கை மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. இதனூடாக இந்த நேரத்தில் மற்றொரு அலை உருவாக சாத்தியம் உள்ளது. இதனை தடுப்பதற்கு முறையான சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வது இன்றியமையாதது. கைகளை கழுவுதல், முறையான முகக்கவசம் அணிதல் மற்றும் தேவையில்லாமல் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்த்தல் ஆகியன முக்கியமானவை. அத்துடன் முதலாவது மற்றும் இரண்டாவது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளும் போது மக்களிடையே காணப்பட்ட ஆர்வம் பூஸ்டர் டோஸை பெற்றுக் கொள்வதில் இல்லை. தடுப்பூசி பெற்றுக் கொள்வதன் மூலம் வெவ்வேறு நோய்கள் உருவாகக்கூடும் என்ற வதந்திகள் இந்த சமூகத்தில் பரவுகின்றன. அவற்றை நம்பி ஏமாந்து விடாது பூஸ்டர் தடுப்பூசியை கட்டாயமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். திருமதி உலக அழகி போட்டியில் புஷ்பிகா டி சில்வா 4வது இடத்தை பெற்றுள்ளார். திருமதி உலக அழகி போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்ற புஷ்பிகா டி சில்வா 4வது இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். 2021ஆம் ஆண்டிற்கான திருமதி உலக அழகி போட்டி அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்றது. இதில் முதல் இடத்தை அமெரிக்காவை சேர்ந்த ஷைலின் ஃபோர்ட் வென்றுள்ளார். இந்த ஆண்டு நடைபெற்ற திருமதி உலக அழகி போட்டியில் 58 நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி திருமதி இலங்கை அழகியான புஷ்பிகா டி சில்வாவும் கலந்து கொண்டார். இப்போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய புஷ்பிகா டி சில்வா கடைசி 6 வரை முன்னேறியதுடன் தனது முகப்புத்தகத்தில் 11ஐயும் இட்டுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடந்த உலக திருமண அழகி போட்டியில் நான் 4வது இடத்தை பிடித்துள்ளேன். இப்போட்டியில் 1ம், 2ம், 3ம் இடங்களை பெற்றவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்டு இந்த இடத்தை பெற்றதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளின் விருப்பத்தால் நான் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கின்றேன். எனக்கு வெற்றியையும் ஊக்கத்தையும் அளித்த லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் லாஸ் வேகாஸில் உள்ள இலங்கையர்கள் உட்பட திருமதி உலக அழகி போட்டியின் ஏற்பாட்டு குழு மற்றும் திருமதி உலக அழகி போட்டியின் இலங்கையின் தேசிய அமைப்பாளர் சந்திமல் ஜெயசிங்க மற்றும் எனது குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் உட்பட எனது நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு இல்லாமல் நாமல் ராஜபக்சவால் ஜனாதிபதியாக முடியாது என ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவு இல்லாமல் அமைச்சர் நாமல் ராஜபக்ச எதிர்காலத்தில் எவ்வாறு ஜனாதிபதி அல்லது பிரதமர் ஆவார் என்பதை பார்த்துக் கொள்கின்றோம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர சூளுரைத்துள்ளார். அம்பாந்தோட்டை பகுதியில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தயாசிறி ஜெயசேகர இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்திலிருந்து வெளியேறுமா வெளியேறாதா என்பதுதான் தற்போதைய அரசியல் களத்தின் பிரதான பேசுபொருளாக காணப்படுகின்றது. அரசாங்கத்தில் கூட்டணி அமைத்துள்ள சுதந்திர கட்சி உட்பட ஏனைய பங்காளி கட்சிகளை அரசாங்கத்திலிருந்து வெளியேறுமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிடவில்லை. தனது ஆட்சி காலத்தில் சமசமாஜ கட்சி கம்யூனிச கட்சி அரசாங்கத்தின் செயற்பாட்டுடன் முரண்பட்டது. இருப்பினும் இந்த அளவிற்கு முரண்பாடுகள் தோற்றம் பெறவில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் ஜனாதிபதி அல்லது பிரதமராக விரும்பும் அமைச்சர் நாமல் ராஜபக்ச சுதந்திர கட்சி தொடர்பில் ஊடகங்களில் குறிப்பிட்ட கருத்து அவதானத்திற்குரியது. அரசாங்கத்தில் இருக்க விருப்பமில்லாவிடின் வெளியேறுமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தில் கூட்டணி கட்சியாக ஒன்றிணைந்துள்ள காரணத்தினால் அரசாங்கத்தின் சகல செயற்பாடுகளும் தீர்மானங்களும் சரியென ஏற்க முடியாது. சுதந்திர கட்சியின் 15 லட்சம் வாக்கு பொதுஜன பெருமனுடன் ஒன்றிணைந்ததனால் ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. எவரும் தனித்து வெற்றி பெறவில்லை. அமைச்சு பதவி வகிப்பவர்கள் அனைவரும் சுதந்திர கட்சிக்கு கடன்பட்டுள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார். மலையக மக்களுக்கு பக்கபலமாக இந்தியா எப்போதும் இருக்கும் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் தெரிவித்துள்ளார். மலையக மக்களை பாதுகாத்து அவர்களுக்கு பக்கபலமாக இந்தியா எப்போதும் இருக்கும் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே தெரிவித்துள்ளார். நுவர்லியாவில் நடைபெற்ற தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். மலையக மக்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு வரலாற்று முக்கியத்துவமானது. கடந்த 2017 ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் நோர்வுட் மைதானத்திற்கு வந்தது வரலாற்று முக்கியத்துவம் மிக்கது. அன்று பிரதமர் மோடிக்கு நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் என்பவை முக்கியமானவை. அதற்கு இந்தியா எப்போதும் நன்றியுடன் இருக்கும். தாய் தன் பிள்ளையை ஒருபோதும் மறப்பதில்லை அல்லவா, அதுபோன்றுதான் இந்தியா தனது பிள்ளைகளை ஒருபோதும் மறக்காது. மலையக அபிவிருத்திக்காக தொடர்ந்தும் இந்தியா அதீத சிரத்தையுடன் செயற்பட்டு வருகின்றது. முக்கியமாக 4வது கட்டத்தில் 10,000 வீட்டுத்திட்டத்தை மலையகத்தில் ஆரம்பிக்க உள்ளோம். மலையகத்தின் கல்வித்துறையிலும் இந்தியா அக்கறையுடன் செயற்படுகின்றது. மலையக மாணவர்களுக்கான புலமைப்பரசல் திட்டத்தை இந்தியா வழங்குகின்றமை இதன் ஒரு பகுதியாகும். இதன் மூலம் சிறந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார். அம்பாறை தமன பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அம்பாறை தமன எங்கலோய பிரதேசத்தில் கார் மற்றும் பாரவூர்தி மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 5 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா வைத்தியசாலைக்குள் வாழ்விட்டு குழு அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளது. வவுனியா பொது வைத்தியசாலைக்குள் நேற்று பிற்பகல் சென்ற வாழ்விட்டு குழுவினர் பதுங்கியிருந்து நபர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்க முற்பட்ட போது பாதுகாப்பு கடமையிலிருந்து பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் போலீசார் இணைந்து அங்கு இடம்பெறவிருந்த வாழ்விட்டு சம்பவத்தை தடுத்துள்ளனர். இதனையடுத்து வாழ்விட்டு குழுவும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. வவுனியா பொது வைத்தியசாலைக்குள் நேற்று பிற்பகல் நோயாளர்களை பார்வையிடும் உறவினர்கள் என்று உள்நுழைய முற்பட்ட சிலர் அங்கு பார்வையாளர்கள் காத்திருக்கும் பகுதியில் தங்கியிருந்துள்ளனர். பாஸ் நடைமுறை காரணமாக உள்நுழைய முடியாமல் வெளியே நீண்ட நேரம் காத்திருந்துள்ளனர். வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியே வந்த நபர் ஒருவர் மீது மறைந்திருந்து குறித்த குழுவினர் தாக்க முற்பட்ட போது பாதுகாப்பு ஊழியர்கள் விரைந்து செயற்பட்டதால் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது. இதன் பின்னர் வைத்தியசாலைக்கு வெளியே வாழ்விட்டு குழு காத்திருந்த நிலையில் அங்கு போலீசார் பிரசன்னமாகிய நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
தமது கூட்டணியிலிருந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை அறிமுகப்படுத்த தயாராகுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். இடதுசாரிகள் உட்பட அரச விரோத கட்சிகளை இணைத்துக் கொண்டு பரந்தப்பட்ட கூட்டணியை அமைப்போம் என தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது கூட்டணியில் இருக்கும் தகுதியான ஒருவர் பொது வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். புதிய இலங்கை சுதந்திர கட்சி தேர்தல்கள் திணைக்களத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் அதன் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப் போகும் வேலை திட்டம் குறித்து குறிப்பிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். இந்த அரசாங்கத்திற்கு இன்னும் காலம் இருக்கின்றது. அதன் காரணமாக அரசாங்கம் தேர்தல் ஒன்றுக்கு செல்ல போவதில்லை. அதனால் நாங்கள் திட்டமிட்டு செயற்படுவதற்கு எங்களுக்கு போதுமான காலம் இருக்கின்றது. எமது கட்சியின் காரியாலயம் எதிர்வரும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பத்திரமலையில் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. பரந்தப்பட்ட கூட்டணியை அமைத்துக் கொள்ளவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்களின் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு விசேட ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். தனது ஆட்சியில் பெருந்தோட்ட மக்களின் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு விசேட ஜனாதிபதி செயலணி உருவாக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பொங்கல் நிகழ்வில் உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாசு இவ்வாறு குறிப்பிட்டார். நல்லிணக்கம், சகவாழ்வு மற்றும் நன்றியறிதலின் முக்கியத்துவத்தை எடுத்தியம்பும் பொங்கல் நாளில் தொடர்ந்தும் உங்கள் மத உரிமையை பாதுகாப்பேன் என உறுதியளிக்கின்றேன். அவரவர் அடையாளத்தை பாதுகாப்பதும் ஏனைய மதத்தினரை மதிப்பதும் உயரிய மனித குணமாகும். அவ்வாறான குணவியல்பை பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். எனது தந்தை பெருந்தோட்ட மக்களுக்கும் பிரஜா உரிமையை வழங்கி அவர்களின் வாழ்வுரிமையை பாதுகாத்தார். அவரே பிரஜா உரிமை என்ற முதலாவது போராட்டத்தை தொடங்கி வெற்றி பெற்றார். அதேபோல் பெருந்தோட்ட மக்களை காணி உரிமையாளர்களாக மாற்றும் 2வது போராட்டத்திலும் பிரேமதாசவின் மகன் வெற்றி பெற்று தருவார். சிலர் இன மத குல பேதங்களை பயன்படுத்தி என்னை சாடினர். அதனை கண்டு நான் அச்சமடையப் போவதில்லை. எனது ஆட்சியில் இன மத குல மற்றும் அடிப்படைவாதம் போன்ற பேதங்களின்றி அனைவருக்கும் பொதுவானதொரு ஆட்சி நடக்கும். இன்று சில மதவாதிகளுக்கும் இனவாதிகளுக்கும் மக்களின் துயரம் தெரிவதில்லை. ஆட்சியாளர்களுக்கும் இது தெரிவதில்லை. காரணம், அவர்கள் கையில் கேஷ் வெடிப்பதில்லை. அவர்கள் கேஷ் வரிசையில் நிற்பதில்லை. அவர்கள் பசலையின்றி கஷ்டப்படவில்லை. அவர்கள் அரிசி, சீனி, எண்ணெய் வரிசைகளில் எப்போதும் நிற்பதில்லை. அவர்களுக்கு ஒருபோதும் பால்மா பிரச்சனை இல்லை அல்லவா? காரணம், அவர்களுக்கு அவையெல்லாம் அரண்மனைக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது. தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். மதவாதம் பிரிவினைவாதத்திற்கு மீண்டும் ஏமாற வேண்டாம். ஆகவே எமது தாய்நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் கைகோர்த்து செயற்படுவது அவசியம். இயற்கை குளிர்காற்றை வழங்கினாலும் மக்களின் வயிற்றில் நெருப்பு எரிக்கின்றது. இன்று தரித்திரம் தலை தூக்கியுள்ளது. இன்று இந்தியா மலேக மக்களுக்கு வீட்டு திட்டங்கள் உள்ளிட்ட உதவிகளை வழங்குகின்றது. இதற்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே பெருந்தோட்ட மக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். வேறு யாருக்கும் இது முடியாது என தெரிவித்தார். மலேக மக்களுக்கு நில உரிமை வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை சஜித் பிரேமதாசவிடமிருந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி பெற்றுக் கொண்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். பொங்கல் முடிந்தாலும் கூட நாங்கள் மீண்டும் ஒருமுறை சரியான சந்தர்ப்பத்திலே பழசை எரிக்கும் போகி பொங்கலை நிச்சயமாக கொண்டாடி தீர்வோம். நாங்கள் இந்திய தாயிடம் சண்டை போடுவதற்கும் போராடுவதற்கும் அடித்து பிடித்து வாங்குவதற்கும் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. பிரதமர் வேண்டாம், நாங்கள் பிள்ளைகள். நோர்வூடுக்கு வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் நாங்கள் தாயா 10,000 வீடுகளை மேலே தாங்கள் சொல்லி கேட்டு வாங்கணும். நாள் அறிவிப்பதான் முடிஞ்சிருக்குது. 10,000 ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் வருவோம். இன்னும் வருவோம். வரும்பொழுது அது நல்லாட்சி இல்ல வல்லாட்சி. நாங்கள் முழுமையான பிரஜாரிமை பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்றால் எங்களுக்கு காணி உரிமை தேவை. அதை வலியுறுத்தி எதிர்கால ஜனாதிபதியிடம் உத்தரவாதத்தை தமிழ் கூட்டணி பெற்றிருக்கின்றது. மறந்துவிட வேண்டாம். சதி பிரதமர் இங்கே வந்து மலை மக்களுக்கு உரிய அந்த காணி உரிமையை தருவதாக உத்தரவாதம் சொல்லியிருக்கிறார்.
எந்த துன்பம் வந்தாலும் அந்தந்த நேரத்திலே வருகின்ற அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. ஆகவே ஆபத்திலே உதவுகின்ற இந்தியா எங்களுக்கு இன்றும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒன்றாகத்தான் இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் ஒன்றாகத்தான் இருப்போம். எதிர்வருகிற தேர்தலிலும் நாங்கள் ஒன்றாகத்தான் இருப்போம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். டான் தமிழ் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.